இரைச்சல் கேட்கும் நேரம் இப்போ வந்தாச்சு. காலம் இனி செல்லாதே போறாரு, கனவு காணு தரிசனம் பாரு, தீர்க்க தரிசனம் சொல்லு, கர்த்தரின் பட்டயம் அது இல்லாமலேயே எனக்கு பிடிச்சது இதுதான் தம்பி. பிள்ளைகளுக்கும் சரி நமக்கும் சரி, நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இயல்பான உணர்வு இருக்கு பாருங்க. அதான் சார், பசங்க என்னதான் குறும்பு அரட்டை ரகலை பண்ணாலும் ஆவிக்குரிய காரியத்தில் எல்லாரும் பட்டு சீரியஸாக இருக்காங்க. விளையாட்டு பசங்களாச்சேன்னு ஈஸியாக எடுத்துட முடியாது. குணாவுடைய பழைய கணக்கெல்லாம் ஊத்தி மூடிட்டு வந்துரு, உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குடா. இந்த பாரு, குணாவோடலாம் இருந்தால் பணம் புகழ் பதவி கௌரவம் அந்தஸ்து எல்லாம் வரும், ஆனால் கடைசி வரைக்கும் நிம்மதியாக இருக்காதுரா. நீ நிம்மதியாக நல்லபடியாக வாழணும் தான் நான் ஆசைப்பட்றேன். வாடா. என்ன நீ வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்க, குணா குணான்னு அவங்க கல்லே விழுந்து நமஸ்காரம் பண்ணிகிட்டு இருக்க. வீணா என் கோவத்தை கிண்டாத தட்சிணா, போயிடு. என்ன தட்சிணா மூர்த்தி, நல்ல மாட்டுக்கு ஒரே சூடு. உத்ரா படிச்சு படிச்சு மூஞ்சில் அறுகிற மாதிரி சொல்றான்ல, அப்புறம் ஏன் தேவையா உனக்கு இதெல்லாம்? ஓ, என் வீட்டுக்கு வந்தா எனக்கு தெரியாம போகாதுன்னு தான் கூட உனக்கே வந்துட்டீங்களோ? எனக்கு எல்லா பக்கமும் கண்ணு இருக்குப்பா. நான் என்ன உன் முதலாளி மாதிரி செத்த பாம்புன்னு நினச்சிட்டியா? இதை பாரு, இப்போவும் சொல்கிறேன், நான் ஒன்றும் உத்தரவை பிடிச்சி வச்சுக்கல, அவன் வரேன்னு சொன்னால் தாராளமாக நீ கூட்டிகிட்டு போ. ஆனால் உன்ன மாதிரி இப்போவே வந்துரு, என்னோட வந்துருன்னா நான் கெஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஏண்டா என்னமோ தங்கமான பொண்ணு நல்ல குடும்பத்து பொண்ணுன்னு அந்த எலிசபெத்தை காட்டி தூண்டில் போடுறிய? உனக்கு கேவலமா இல்ல? அதான்
அதை விட கேவலம் நீ இவ்வளோ பேசியும் அவன் உன் கூட வரல பாத்தியா? இதை விட என்ன கேவலம், அவன் உன்னை போன்னு சொல்லியும் இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கியே, எப்படிடா உன் முதலாளி மாதிரியே இருக்க? வச்சு வாய் முடி சரிதா, நான் என் தம்பிக்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ யாருக்கு இருக்க? ஐயாவை பத்தி பேச உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? எலிசபெத் பேரை சொல்ல கூட உனக்கு அருகதை கிடையாது, நீ எல்லாம் பேச வந்துட்ட. மனசுல ஒருத்தனை நினைச்சிட்டோமேனு காலம் ஃபுல்லா அவனுக்காக காத்துட்டு கிடக்குறான். அவன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாளே, அவ எங்க நினைச்ச ஆள மாத்திர நீ எங்க? வேணா உத்ரா, அவளை ஒதுங்கி இருக்க சொல்லு. தன்னை மாதிரியே உன்னைய விரியங்குட்டியா ஆக்கிடலான்னு பாக்குறா. என்ன பார்த்து சும்மா நிக்கிறீங்க? இவன பல்லி அடிக்கிற மாதிரி அடிச்சு தூக்கி நாலு பேர் வந்து அடிச்சா பயந்துரும் நினைச்சீங்களா? இவனுக்கெல்லாம் போய் எதுக்கு ஒரு புல்லெட்டை வேஸ்ட் பண்ணணும்னு உருப்படியை வீட்டில் வச்சுட்டு வந்தது தப்போ? பொறு குணா பொறு, இன்னும் நீ நினச்ச கிளைமேக்ஸ் வரல. கால காலத்துக்கும் ஃப்ளாஷ்பேக்கை மறக்க முடியாமல் அந்த தட்சிணா கதறி அழற மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரணும். அது வரைக்கும் அந்த தட்சிணா உயிரோடு இருக்கணும். ஸோ பொறுமையாயிரு. ஏத்திருவா, நீ நல்ல புள்ள, பிளீஸ்ரா. நான் இனிமே குணாவை பத்தி ஒரு வார்த்தையும் தப்பா பேச மாட்டேன். உனக்கு பிடிக்காத எதுவும் நான் செய்ய மாட்டேன். உனக்காகவே வாழணும்னு நினைக்கிற அந்த எலிசபெத் பொண்ணு பாவண்டா, அதோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாடுறா. வந்துடுறா என் கூட, ப்ளீஸ் ப்ளீஸ். ரொம்பதான் உருகுற போல இருக்கு. அவ்வளோ அக்கறை இருந்தா நீயே அவளை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா அமோகமா இரு. என்ன ஆளை விட்டுருப்பா சாமி, நான் ஒதுங்கிக்கிறேன். உனக்கு லைன் கிளியர் பண்ணி தந்துட்டேன், சந்தோஷமா இரு. என்னடா சொன்னாய், என்னடா சொன்னாய்? முடியாது ஆண்டவர் சித்தம் இதுதான் போல இருக்கணும் சொல்லிட்டேன். கொஞ்ச நாள் ஆகும் என்ன மாத்திக்கு, அப்புறம் நான் என் ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். எனக்காக நீங்களும் அந்த கும்பல் கிட்ட அவமானப்பட வேண்டாம்னு சொல்லிட்டேன்.
நினைக்கிறாரு. அவன் உனக்கு வேணும் எனக்கு வேணும்ல நான் பாக்கல, அந்த குணான்ற ஓனை கிட்ட இருந்து அவனை மீட்டே ஆகணும்னு உத்தர பின்னாடி அலையிறாரு. எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு பயமா இருக்கேன். போகுது போய் பாப்போம். ஆமாமா, போலீஸ் வேணும் இங்கேதான் நிக்குது. ஏமா என்னமா ஆம்புலன்ஸ் உள்ள போகுது? இருமா, நான் என்னன்னு போய் பார்த்துட்டு. என்னடா நீ இப்படி பண்ணிட்ட? தப்பு பண்ணிட்டேன். ஆத்திரத்துல அவசரப்பட்டு பின்னால உனக்கு பிரச்சனை வந்துருமோ தானே இவன் இப்படி பண்ணிட்டான். குணாக்கா இவ்வளவு படம் காட்டுறது எந்த அவார்டுக்குன்னு ஒன்னும் புரியலையா? என்ன பேசுற நீ? இப்ப கூட உங்களுக்கு அறிவு வேணும். என்னடா பண்ற வைத்தியக்காரத்தனமா? ஒண்ணு ஆகாது. தைரியமா சொல்றத. அடிலேரே,
யாரு சொல்றல? சாய் சாந்தே சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன்டா. யோ பிரியா வா வாயா எந்திரி. ஏய் போடியா, விலங்க போடியா, போடு. ஐயோ, ஒரே நிமிஷத்துல எல்லாம் எல்லாம் முடிஞ்சு. என்னமோ தங்கமான பொண்ணு, குடும்பத்து பொண்ணுன்னெல்லாம் ஒருத்தைய பத்தி சொன்னாங்களே, சந்தியான்னு. எலிசபெத் சந்தியா, இன்னைக்கு உன் பேர் எப்படி எல்லாம் சந்தி சிரிக்குதுன்னு பாக்குறீல்ல, பரவாயில்லையா? டே 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 டே, என்னடா உப்பிலி, குடும்ப விளக்கு இப்படி குலுங்கி குலுங்கி ஃபியூஸ் போய் நிக்குது. இது இனிமே என்ன விளக்காக போகுதோ. கேஸ் நடக்கும்போது பார்க்கலாம். உபயம் குணா என்கிற குணசுந்தரி. வேணாலும் போ, அங்கிருந்து உன்னை தலை குப்புற தள்ளி உன் மண்டைய தெரிக்க வைக்கல. நான் உண்ணாமடை இல்லடி. டேய் மன்சூர், அண்ணா சொல்லுங்கண்ண. இந்த சாவி, நீ வண்டி எடுத்துட்டு பின்னாடி வா. சரிங்கண்ணா. ஏமா ஏமா வா, பேது வா. பாத்தியா, நான் குணாடா உப்பிலி. நான் பிளான் பண்ண மாதிரியே எல்லாம் நடந்துருச்சு. எங்கிட்ட மோதினா இப்படிதான் மயக்கம் போட்டு வேணும். அவங்கறதுனால இத்தோட போச்சு. சரிதானே, அதெல்லாம் அவனுக்கு ஒண்ணு ஆகாது. பொழைச்சுக்குவான். சரிண்ணா, நீ போய் வண்டி எடுத்து. எதுவுமே கிடைக்காம நான் அழிச்சிட்டனா, இந்த பொண்ணை நீ என்ன நினைச்சாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. குணா, நீ புத்திசாலினா நான் அதி புத்திசாலி. சரியான காத்து குட்டி இந்த தட்சிணா. குத்த தெரியாம லேசாதான் குத்திருக்கான். சின்னவருக்கு சின்னதா தான் காயம். பத்து நாள்ல வீட்டுக்கு வந்துருவாரு. இனிமே இந்த குணாவோட காலடியில தான் காலம் பூரா விழுந்து கிடக்கணும். பாத்தியா உப்பிலி, பழம் தானா கனிஞ்சு நழுவி என் கையில விழுந்துருச்சு. இந்த குணா கிழக்கு கிழக்கு கிழக்குடா. நீ வண்டி எடுக்க சொல்லு, ஹாஸ்பிட்டல் போலாம்.
அதையும் நான் பார்க்கத்தானே போகிறேன். அம்மாடி எலிசபெத், அம்மா இங்கே பாரு, உனக்கு ஒன்றும் ஆகாதுமா, நிதானமாயிருமா, பயப்படாத, ஆண்டவன் நம்ம பக்கம்தான் இருக்கான். நான் உன்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுறேன், கொஞ்சம் நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே வராத, சரியா? முடிஞ்சால் உங்கள் அம்மா அப்பாவோட கிளம்பி கொஞ்சம் நாளைக்கு வெளியூருக்கு போயிடுறேன்.